பொருந்திய சமுதாயங்கும் பூமலர் வாசம் போலே பொருந்திய சமுதாயங்கும் மேவிய உயிர்கள் யாவும் விளங்கவே அமைத்து புவியில் சோவிதமாகவெல்லாம் துலங்கிய துய்ய கோவே நவினால் கரியான் பாட நாயனே காப்பு நீ காத்தின் நபி பரஞ்சோதி ஜபரூத்மயில் கமலமணி பாத்திமா கருணையில் பாத்திமா கமலமணி பாத்திமா கருணையில் பாத்திமா மோத்தி நபி பரஞ்சோதி ஜபரூத்மயில் கமலமணி பாத்திமா கருணையில் பாத்திமா கமலமணி பாத்திமா கருணையில் பாத்திமா கமச்சோலை பூவாதி மதினாவிலே திருமதினாவிலே பூர்ணமாக வாழும் ஜன்னதபையோலி வாழும் பூங்குயிலே வாழும் பூங்குயிலே ஒட்டகம் வந்து பேசிய மகராதியே பெண்கள் ஜெகஜோதியே மாமதி பாத்திமா பெண்கள் ஜெகஜோதியே மாமதி பாத்திமா மோக்கி நதி பரஞ்சோதி ஜபரூத்மயில் கமலமணி பாத்திமா கருணாயில் பாத்திமா கமலமணி பாத்திமா கருணாயில் பாத்திமா ஆஷாவியே புகழாதீரியே காஹமகள் பாத்திமா புகழாதீரியே காஹமகள் பாத்திமா மோத்தி நதி பரஞ்சோதி ஜபரூத்மயில் கமலமணி பாத்திமா கருணாயின் பாத்திமா கமலமணி பாத்திமா கருணாயின் பாத்திமா கங்கை மோதருவாயில் ஊட்டும் தருணம் அதில் ஊட்டும் தருணம் அதில் சங்கீதம் பாடிடும் பூராரி மாதர்களில் சொர்க்கில் அரசு செய்வாத்திமா சொர்க்க பெரு தௌதியில் அரசு செய்வாத்திமா மோத்தி நபி பரஞ்சோதி ஜபரூத்மயில் கமலமணி பாத்திமா கருணாயில் பாத்திமா கமலமணி பாத்திமா கருணாயில் பாத்திமா ராயபுர சங்கம் எகுவானு சபோலே தோத்திரமஜிலீசிலே தோத்திரமஜிலீசிலே ராஜபாலி வழிகள் பாடும் கீதத்திலே தொட்ட இன்பத்திலே தொட்டு நின்றத்திலே தெய்வ கவினை நான் முகமது வாயிலே பதம் வரும் போதிலே சொக்குமையில் பாத்திமா பதம் வரும் போதிலே சொக்குமையில் பாத்திமா மோத்தி நபி பரஞ்சோதி ஜபரூத்மயில் கமலமணி
பாத்திமா கருணாயில் பாத்திமா கமலமணி பாத்திமா கருணாயில் பாத்திமா أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றோம். எல்லா புகழும் புகழ்ச்சியும் படைத்த அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா ஆண்டவன் ஒருவனுக்கே உரித்தாக இருக்கும். அன்பும் அன்புறும் சலாமும் சலபாத்தும் அவனின் அருள்நபி சமூகத்திற்கே உண்டாகுக. இன்னும் இங்கு சங்கையாக கூடியிருக்கின்ற கண்ணிமிக்க அருகில் பெரியோர்களே, அருமை தோழர்களே, சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, இப்போ சொல்லக்கூடிய ஒரு சரித்திரமாக கூடியது இருலோக இரட்சகராகிய என் பெருமானார் நபி முஹம்மதின் முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கல்பு கனியாகிய ஈரக்குல துண்டாகிய ஜன்னத்துல் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களின் திருமண வைபவத்தை பற்றி, கல்யாணத்தினுடைய ஒரு நிகழ்ச்சியை பற்றி சிறப்புற சொல்லி நிறைவுபடுத்தலாம் என்று ஆரம்பிக்கின்றோம். ஆகையினால் அனைவர்களும் இருந்து சிறப்புற கேட்டு மன நிறைவோடு அவங்களுடைய ஹக்கில் துவா செய்யுமாறு உங்களை வேண்டிக் கொண்டு இந்த சரித்திரத்தை சொல்ல துவங்குகின்றோம். புகழ் பெறும் மக்கமான நகர் மதியிலே எங்கள் புண்ணியர் முஹம்மது நபி யா ரசூலல்லாஹ் அருள் விளங்கும் மக்கம்மா நகர் மாதிரே சொர்க்கம் முஹம்மது நபி வாழும் காலம் நபி முஹம்மதின் முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்றைக்கு புகழுக்குரியது மக்கமா நகரம் என்று சொல்லக்கூடிய சிறப்பு வாய்ந்த நாட்டிலே அருமை நபி அவர்கள் பிறந்து வளர்ந்து வரவேண்டிய காலத்தில் எத்தனையோ பல இன்னல்களையும் இடையூறுகளையும் ஏற்று சத்திய சன்மார்க்கத்தினுடைய தீன் இஸ்லாத்தினுடைய வாழ்க்கையை வழிமுறையை மக்கமா நகரத்தில் சிறப்புற அவர்கள் நிலைநாட்டி வரவேண்டிய நாளையில் நம்முடைய அருமநாயக ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை துணைவியாக அவர்களுடைய இல்லறத்தின் ஜோதியாக அந்த மக்கமா நகரத்தில் பெரும் செல்வம் படைத்த தீமானுடைய மகளாகிய பிபி ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை மனம் முடித்து இரண்டு பேர்களும் மக்கமா நகரத்தில் இன்புற்று வாழ்ந்து வரும் காலம் ஆதிலே எங்கள் ஏக நிற புலபின் நாயகம் மங்கையர் கடைசியான ஹதீஜாவுடன் அவர்கள் மனமகிழ்ந்து வாழ்ந்து வரும் காலம் ஆதில் புகழ்வரும் மக்கமா நகரத்தின் கண்ணில் பிபி ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களோடு இல்லறம் என்ற நல்லறத்தை ஏற்றி இன்புற்று வாழ்ந்து வர வேண்டிய காலத்தில் அல்லாஹு தஆலா ஆண்டவன் அவர்களுக்கு அவுலாது என்று சொல்லக்கூடிய மக்கள் பாக்கியத்தை அல்லாஹு கொடுத்தார். அதுகொண்டு அவர்களுக்கு ஆண்டவன் கொடுத்த மக்கள் பாக்கியத்தில் அதாவது நான்கு பெண் மக்களும் மூன்று ஆண் மக்களும் ஆக ஏழு மக்கள் என்பதாக சரித்திரத்தில் குறிப்பிடப்படுகின்றது. ஆனால் பிறந்த ஆண் மக்கள் மூன்று பேர்களும் அவர்கள் மௌத்தாகிவிட்டார்கள். பெண் மக்கள் நான்கு பேர்கள் ஜெய்னம்பு, உம் குல்து, ருக்கியா, ஃபாத்திமா, இப்படி நாலு பெண்கள்.
அப்படி நாலு பெண்கள் பிறந்தவர்களில் பிபி பிபி ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுடைய அழகுக்கும் அவங்களுடைய தெளிவுக்கும் அவங்களுடைய ஒளிவுக்கும் நிகர் எதுவுமே சொல்ல முடியாது. அல்லாஹு ஜல்ல ஸானஹு தஆலா ஆண்டவனுடைய ஒரு கிருபையை கொண்டு இந்த உலகத்தில் பெண்களுக்கெல்லாம் அரசியாக பெண்களுக்கெல்லாம் திலகமாக படைக்கப்பட்ட பிபி ஹதிஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் பெற்றெடுத்த அருமை கண்மணியாகிய ஃபாத்திமாவுடைய அழகுக்கு ஓமை சொல்ல முடியாத அளவுக்கு அல்லாஹ் அவர்களுக்கு அவ்வளவு பெரும் அழகை கொடுத்திருந்தார். சரித்திரத்திலே குறிப்பிடப்படுகின்றது 99 பங்கு அழகை கொண்டு ஃபாத்திமா படைக்கப்பட்டார்கள். ஒரு பங்கு அழகை கொண்டு மாநிலோகத்தில் சொர்க்கலோகத்தில் உண்டாவாகிய ஹூரிலின் பெண்களையும் உலகத்தில் உண்டாவாகிய பெண்களையும் அந்த ஒரு பங்கு அழகை கொண்டு படைக்கப்பட்டது என்பதாக சரித்திரத்தினை குறிப்பிடுகின்றார்கள். அப்படி என்றால் பீவியுடைய ஃபாத்திமாவுடைய அழகு எந்த அளவுக்கு அவர்களுடைய பேரொழி இருந்திருக்க வேண்டும் என்பதை பற்றி நாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஆகவே அப்படி பிறந்த ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சின்னம் சிறுவயதாக மக்கமா நகரத்தில் அவர்கள் பிறந்து 5 அவர்களுக்கு நிரப்பமாகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய ஆணையின்படி அல்லாஹ்வுடைய கலாவின்படி பிபி ஹதிஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை உலகத்தை விட்டு பிரிகின்றார்கள். ஃபாத்திமாவுக்கு 5 நிரப்பமாகின்ற பொழுது ஹதிஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா மரணமடைகின்றார்கள். அதன் பின்பு நம்முடைய அருமநாயக ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அரவணைப்பிலே வாழ்ந்து வர வேண்டிய பிபி ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சிறு பிஞ்சு பருவமாக இருக்கும் போது அன்னையை பிரிந்ததினால் அல்லாஹு தஆலா ஆண்டவன் அவங்களுடைய உள்ளத்திலே பேரின்பமாகிய ஆண்டவனுடைய அருளையும் உலகத்தில் உண்டாமாகிய அதாவது ஞான ஒளிகளையும் அவங்களுடைய உள்ளத்திலே அல்லாஹு நிரப்பி வைக்கின்றார். இந்த விதமாக அவர்களை வளர்த்து வர வேண்டிய காலத்தில் அருமநாயக ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கமா நகரத்தை விட்டு ஹிஜ்ரத் என்று சொல்லக்கூடிய முறையிலே மதினாவுக்கு போக வேண்டிய காலத்தில் அப்படி மக்கமா நகரத்தை விட்டு மதினாவுக்கு ஹிஜ்ரத் சென்றதின் பின்பு தன்னுடைய அருமை கண்மணியாகிய மகள் ஃபாத்திமாவும் அவர்களுடைய குடும்பத்தார்களும் அவங்களுடைய உற்றார் உறவினர்களுமாக மதினமா நகரத்தில் வந்து அபு அய்யூப் என்று சொல்லக்கூடிய அவர்களுடைய இல்லத்தில் தங்கி இருக்கின்ற பொழுது நம்முடைய அருமநாயக ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒன்றாக யார் இருக்கின்றார்களே ஆனால் அவர்களுடைய தமையனார் பெற்றெடுத்த அருமை கண்மணியாகிய இன்னும் வீரத்தின் இறப்பிடமாகிய வீரத்தின் சிறப்பிடமாகிய ஹஸரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களோடும் அவர்களும் ஒன்றாக இருக்கின்றார்கள். இப்படி மதினமா நகரத்தில் வாழ்ந்து வருகின்ற காலம் அதில் வல்ல பெரிய நாயன் கிருபையினால் தங்கை பொருந்தியதோர் ஃபாத்திமாவை மங்களமாய் வளர்த்தி வருகும் பாலும் மதினமா நகரத்தில் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை வெகு சிறப்போடு அவர்கள் வளர்த்து வர வேண்டிய காலத்தில் ஃபாத்திமா நாயகி அவர்கள் அதாவது பருவம் எய்தியவர்களாக மதினமா நகரத்தில் அதாவது வாழக்கூடிய அந்த பெரும் பெரும் குறைஷி தலைவர்களும் பெரும் பெரும் செல்வம் படைத்த சீமான்களும் அருமை நாயகத்தினுடைய அவர்களுடைய அருமை செல்வியாகிய பிவி ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுடைய பேரொழிவும் அவங்களுடைய ஒரு நல்ல ஒழுக்கமும் உயர்ந்த பண்பும் அல்லாஹ்வுடைய பாச விசுவாசமும் நம்பிக்கையும் ஈமான் உறுதியும் இத்தகைய நல்ல குணங்களும் அமைய பெற்ற ஃபாத்திமாவை அவர்களுடைய ஒரு அழகையும் தெளிவையும் கண்ட அந்த மதினமா நகரத்தில் உண்டாவாகிய பெரும் பெரும் தலைவர்கள் எல்லாம் மனதில் என்ன நினைக்கின்றார்களே ஆனால் அருமநாயகத்தினுடைய மகனார் ஃபாத்திமாவை மனமுடிக்க வேண்டும் என்று மனதில் எண்ணி எங்கள் மஹமூதுல் நபியின்
இடத்தில் வந்து வள்ளல் முகம்மதி நபி முன்பவந்தி அவர்கள் வாய் திறந்து கேட்பதற்கு மனம் உதிர்ந்தார். பாத்திமாவை மனமுடிக்க வேண்டும், கல்யாணம் முடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு மதீனா நகரத்தில் வாழ்ந்த பெரும் பெரும் தலைவர்கள், பெரும் பெரும் செல்வம் படைத்த சீமான்கள் அரும நபி இடத்தில் வருகின்றார்கள். அவங்களுடைய மகளை கல்யாணம் முடித்து தாருங்கள் என்று எப்படி கேட்பதற்கு அவர்களுக்கு நாணமும், கேட்பதற்கு அவங்களுடைய உள்ளத்திலே பயமும், இது கேட்பதற்கு முடியாதபடி தடை ஓடுகின்றன. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அன்று அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் இரண்டு பேர்களும் வந்து அருமநாயகத்திடத்திலே கேட்கின்றார்கள், வள்ளல் முஹம்மதுவே யா ரசூலல்லா, உள்ளம் நிறைந்தோ மொழி செய்தி கேளும். பேர்களும் அரும நாயகத்தினுடைய திருமுகத்தை பார்த்து உள்ளன்போடு சொல்லுகின்றார்கள், அல்லாஹ்வுடைய ரசூலே, அல்லாஹ்வுடைய நபி அவர்களே, தாங்களுடைய அருமை கண்மணியாகிய பீவி பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை எங்களுக்கு மனமுடித்து தாரும் என்று கேட்டினார்கள். மங்களங்கள் தாங்கள் யார சூழல்லாம் கன்னியர்கள் பாத்திமா நாயகியை கல்யாணம் முடித்து தாங்கள் என மொழிந்தார்கள். அல்லாஹ்வுடைய நபி ரசூலே, தாங்களுடைய அருமை கண்மணியாகிய பாத்திமாவை எங்களுக்கு மனம் முடித்து தாருங்கள் என்று கேட்கின்றார்கள். இது கேட்ட அருண நபி அவர்கள் இரண்டு பேர்களுக்கும் எந்த விதமான ஒரு பதிலையும் சொல்லாதபடி மௌனமாக இருக்கின்றார்கள். அதிலிருந்து இரண்டு பேர்களும் நான் கேட்டதற்கு அருண நபி அவர்கள் எதுவுமே பதில் சொல்லவில்லை. ஆகவே அவங்களுடைய மௌனத்தினுடைய ஒரு அறிகுறி, இதற்கு நாம் எந்த முறையில் அவர்களுக்கு பதில் சொல்வது என்று இரண்டு பேர்களும் அவங்களுடைய உள்ளத்தில் நினைத்துக் கொண்டார்கள். அவங்களுக்கு மனமில்லாத காரணத்தை கொண்டு அவர்கள் மௌனமாக இருக்கின்றார்கள். இதற்கு மேல் நாம் அவர்களிடத்தில் எதையுமே கேட்கக்கூடாது என்று சென்று விட்டார்கள். இப்படி மதீனா நகரத்தில் பெரும் பெரும் செல்வம் படைத்த சீமான்கள், பெரும் பெரும் குறைஷியினுடைய தலைவர்கள் எல்லாம் வந்து அருமநாயகத்திடத்திலே பெண் கேட்கின்றார்கள். யாருக்குமே அவர்கள் எந்த பதிலுமே சொல்லவில்லை. அப்படியாக இருக்கும் போது ஒரு நாள் அன்று அபூபக்கர் சித்தீக்கும் உமர் கத்தாப் இரண்டு பேர்களும் மஸ்ஜிதே நபவி என்று சொல்லக்கூடிய பள்ளிவாசலில் ஹஸ்ரத்து அலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை கண்ட இரண்டு பேர்களும் சொல்லுகின்றார்கள், வீரமிக்கவர்களே, ஹஸ்ரத்து அலியே, நாங்கள் உங்களிடத்திலே ஒரு நல்ல காரியத்தை சொல்வதற்காக வந்திருக்கின்றோம் என்று இரண்டு பேர்கள் சொல்லுகின்றார்கள். என்ன சொல்லுகின்றார்களே, ஆனால் வீரம் போரிந்தியதோ அறியுள்ளாவே, நல்லதொரு செய்தி ஒன்று சொல்ல கேளுங்கள். இரண்டு பேர்களும் சொல்லுகின்றார்கள், வீரத்தின் சிகரமே ஹஸரத்து அலி அவர்களே, உங்களுடைய அருமநாயக ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பு மகளாகிய பீவி பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை எத்தனை பேர்களோ பெண் கேட்டுக்கொண்டு வந்திருக்கின்றார்கள், பெண் கேட்கின்றார்கள், யாருக்குமே அவர்கள் பதில் சொல்லவில்லை. பெண் தருவேன் என்று யாருக்கும் எந்த பதிலும் சொல்லவில்லை. ஆகவே நீங்கள் சென்று அரும நபி இடத்தில் வாழ்கிறந்து கேட்பீர்களேயானால் அந்த பாத்திமாவை உங்களுக்கு நிச்சயமாக மனமுடித்து தருவார்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம்.